அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தற்போது COVID-19 பரவல் அதிகம் இருப்பதனால அரசு வந்து பயணம் பண்ணுறதுக்கு இ பதிவு கண்டிப்பாக அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஏற்கனவே நார்மலாக இந்த மெடிக்கல் அத்தியாவசிய தேவைகளான மெடிக்கல் இறப்பு போகிறது திருமணங்கள் முதியோர்களை கேர் பண்ணுறது குறித்து வீடியோ பதிவிட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம எதை குறித்து பதிவிட போகிறோன்னா, தொழில் நிறுவனங்களும் பாஸ் அப்ளை பண்ணி வேலைக்கு போகிறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்ற கொடுத்துருது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள் குறித்தான வீடியோக்கள் உள்ளது. 7 ரேஷன் கார்டு சம்பந்தமான 7 வீடியோக்கள் உள்ளது. கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 76 வீடியோக்கள் உள்ளது. கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 வீடியோக்கள் உள்ளது. COVID-19 அரசு திட்டங்கள் சம்பந்தமாக 33 வீடியோக்கள் உள்ளது. ஜிபிடிபி குறித்து 10 வீடியோக்கள் உள்ளது. ஆர்டிஐ குறித்து 24 வீடியோக்கள். கிராம சபை தொகுப்பு சம்பந்தம் 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோக்களை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஹோம் பேஜில் வந்த உடனே இதுதான் எல்லாருக்குமே வரும். அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன், வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றவங்க இந்த இதை சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து ஸ்டேட்டுக்குள்ளே இன்டர்ஸ்டேட் பண்ணுறா இருந்தால் இதில் நம்ம மற்றவர்கள் அதை கிளிக் பண்ணுறோம். உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்க கேப்சா கோட டைப் பண்ணுங்கள். ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். இ பதிவு தான், ஆனால் தொழில் நிறுவனங்களுக்கு இ பதிவு ஆட்டோமேட்டிக்காக வருதா இல்லை அப்ரூவ் அங்கே வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுறாங்களேங்கிறது உறுதிப்படுத்தலை நான் இன்னும் தகவல். இது அப்ளை பண்ணணுன்னா அதுக்கு சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. அது என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இறப்பு மெடிக்கல் போகிறதெல்லாம் ஆட்டோ அப்ரூவ். ஓகே, இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது தற்போதைக்கு. தனிநபர் சாலை வழி பயணம், தனிநபர் குழு ரயில் விமான வழியாக உள் வருதல், தொழில் நிறுவனங்கள். இதில் போனீங்கன்னா மேரேஜுங்கிறத எடுத்துட்டாங்க. நேற்று வரைக்கும் மேரேஜ் காரணம் இருந்துச்சு. அதிக பேர் மேரேஜை சூஸ் பண்ணி பாஸ் அப்ளை பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்டை பார்க்கலாம், எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, எந்த ஸ்டேட்லேருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயா எங்கே போகிறாங்க எல்லாமே இந்த அப்ளிகேஷனுக்கு பேக் எண்டில் அவங்க ரிப்போர்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் அதிகம் வந்து காரணம் சூஸ் பண்ணப்பட்டது திருமணங்கிறதுனால அதை தற்போதைக்கு தற்காலிகமாக நீக்கியிருக்காங்க. இப்போ நம்ம வேலை நிறுவனங்களுக்கு எப்படிங்கிறத பார்ப்போம். தொழில் நிறுவனங்கள் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளேயா இன்டர்ஸ்டேட்டான்னு சொல்லி கேட்குது. தமிழ்நாடு இதை கிளிக் பண்ணுறோம். ஓகே, தொழில் நிறுவனங்களில் அதாவது நிறுவனங்கள் இந்த பாஸ் வந்து மோஸ்ட்லி நிறுவனங்களை சார்ந்தவங்க தான் அப்ளை பண்ணணும். இண்டிவிஜுவல் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்ன நிறைய டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க. இந்த பாஸ் வந்து நீங்களாக ஃபில் பண்ணாமல் உங்கள் அமைப்பு சார்ந்தவங்க ஃபில் பண்ணாங்கன்னா பெட்டர். ஏன்னா நிறைய டீட்டெயில் கம்பெனி டீட்டெயில் கட்டுறதுக்கு. இதில் பெரிய கம்பெனியாக இல்லை சிறிய நிறுவனங்களாங்கிற கேட்குறது. உங்களுக்கு உங்கள் நிறுவனம் எதை சம்மந்தப்பட்டோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து எம்எஸ்எம்இ சூஸ் பண்ணுறேன். கேட்டகரி வகை என்னென்ன கேட்டகரிஸ், டெலிகாம் சர்வீஸ் பண்ணுறா எது, என்ன பர்பஸ்ன்னு கேட்டிருக்கு. இதில் எதுவும் இல்லாதுன்னா அது அதர் கொடுத்துடுங்க. டெலிகாம்னா என்ன இதோ அது உங்களுக்குள்ளே சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கான சப் கேட்டகரியும் சூஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் நிறுவனத்தின் பெயர், நிறுவனத்தின் முகவரி, நிறுவனத்தின் மாநிலம், நிறுவனத்தின் மாவட்டம், நிறுவனத்தின் தொகுதி, நிறுவனத்தின் அஞ்சல் கோடு, நிறுவனத்தில் உள்ள மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை, நிறுவனத்தின் பான் கார்டு அதாவது உங்கள் கம்பெனியோட பான் நம்பர், கம்பெனியோட பான் கார்டு காப்பி, அப்புறம் நேம் ஆஃப் த ஆத்தரைஸ்ட் பெர்சன் உங்களுக்கு அங்கீகரிக்க உங்கள் கம்பெனியில் யார் அங்கீகரிக்கப்பட்ட நபரோ இந்த கோஆர்டினேஷன் அவங்க பெயர், அங்கீகரிக்கப்பட்ட நபரின் பதவி, அவருடைய மெயில் ஐடி, அங்கீகரிக்கப்பட்ட நபரின் அடையாள சான்று ஏதானு ஒன்று, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, பாஸ்போர்ட்டு, அதுக்கான நம்பர், அப்புறம் அவருடைய ஐடி ப்ரூஃப் இதில் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொடுத்தா மேலே என்ன ஆப்ஷன்லாம் எடுத்து கொடுக்காங்கன்னா, வெஹிக்கிள் டீட்டெயில், எந்த வெஹிக்கிளில் போக போகிறீங்க, எவ்வளோ நம்பர்ஸ் போக போகிறீங்க,
இதை ஃபுல்லாக நான் டூப்ளிகேட்டாக ஃபில் பண்ண விரும்பலை. ஆனால் அதில் அவங்க கேட்க போகிறது அதான் மேலே ஷோ ஆகுது, வெஹிக்கிள் டீட்டெயில். மூணாவது டாக்குமெண்ட், இது நிறுவனங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இதை அப்ளை பண்ணி உங்களுடைய நிறுவனங்களை சார்ந்த ஊழியர்களை பாதுகாப்பாக அழைத்து பாதுகாப்பாக இந்த COVID-19 அவங்களுக்கான ஊதியங்களை கொடுக்கணும். அவங்களுடைய குடும்பங்களுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கணும். சமூக இடைவெளியோடு வண்டியில் ஆஃப் பேசஞ்சரோடு ட்ராவல் பண்ணுங்கள், அது என்னுடைய அட்வைஸ். பாதுகாப்பாக செஞ்சு பாதுகாப்பாக இருங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.